நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். இன்னைக்கான வீடியோல ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். சோ அன்னைக்கு வந்து நம்ம சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே வெயிட் வந்து செக் பண்ணிருந்தோம். சோ அப்ப வந்து என்னோட வெயிட் வந்து 73.95 இருந்தது. சோ அன்னைக்கில இருந்து வெனஸ்டே வரைக்கும் நான் வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன், என்னோட வெயிட் வந்து இந்த 4 டேஸில் வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் சாட்டர்டே தான் வீடியோ போடலான்னு பிளான், பட் அன்றைக்கே வந்து எல்லா அதாவது 1 வீக்காக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த 4 டேஸ்க்கு போகிறேன், அதுக்கப்புறம் வெனஸ்டேக்கு அப்புறம் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் சாட்டர்டே வரக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை வந்து நான் சாட்டர்டேக்கு அப்புறம் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். சாட்டர்டே மார்னிங் நம்மளோட வெயிட் எம்டி ஸ்டொமக்கில் 73.950 கிராம்ஸ் வந்து இருந்தது. ஸோ அன்றைக்கி நம்ம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொன்னோம். ஸோ அன்றைக்கி காலையில் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இட்லியும் புதினா சட்னியும் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். ஸோ நான் வந்து கூல் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே இன்றைக்கி தானே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இட்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் வந்து வரகு ரைஸ் இருக்குல்ல, ஸோ அது வச்சு அதோட கூட வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா வச்சு சாப்பிட்டேன். கீரை, வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து சீனி அவரைக்காய் ஃப்ரை, இது எல்லாமே வந்து வச்சு நான் லஞ்ச் வந்து நல்லா எல்லா காயும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 1:30 மேலே இந்த மாதிரி வந்து நான் மோர் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த மோர் தான் வந்து நான் வந்து அன்றைக்கி டின்னராகவே வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலி இதை குடித்ததும் வயிறு பசிக்கவே இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அடுத்த நாள் வந்து சண்டே. ஸோ அன்றைக்கு மார்னிங் 3 சப்பாத்தி வித் தேங்காய் சட்னி, ஸோ அதையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு, மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து ரைஸ் வச்சு தான் சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம காம்பினேஷன் வந்து மீன் குழம்போடு வந்து சாதம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ சண்டே வந்து நான் வந்து ரைஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி நான் வந்து ரைஸும் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வரகு ரைஸே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம ஈவினிங்க்கு வந்து 1:30 மேலே இந்த மாதிரி வந்து பக்கோடான்னு வீட்டிலே வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதோடு கூட நான் 1 கிளாஸ் டீயும் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து அன்றைக்கி நிறையா சாப்பிட்டோம் அப்படின்றனால நைட் வந்து நான் ஒரே ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டு அன்றைக்கி டின்னரை வந்து முடிச்சுக்கிட்டு வேறு எதுவும் சாப்பிடல. ஏன்னா நம்ம கேலரியை வந்து கொஞ்சம் கணக்கு பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கணும். அடுத்த நாள் மண்டே மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம வந்து தேவையில்லாம நிறைய ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டயட் போகிறோம் அப்படின்ட்டு ராகி வந்து காலையில் எந்திரிச்சு வந்து ரெடி பண்ணிட்டேன். 2 நேரம் வந்து காலையில் நைட்டும் எனக்கு கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பவுலில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கூல் கூட அடிச்சுக்க முடியாத ஒரு காம்பினேஷன் அப்படின்னா வந்து ஊறுகாய் தான். ஸோ நாங்கள் வீட்லேயே வந்து ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஆசையாக எடுத்து வச்சு சாப்பிட்டேன். பட் ப்ராப்பராக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாப்பிடவே கூடாது. நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே வந்து எப்படி டயட்காக வந்து ராகி கூழ் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே லிங்க் வந்து கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து வரகு ரைஸ் கூட தக்காளி கூட்டு புடலங்காய் வந்து பருப்பு போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதோட கூட வந்து ஒரு கிண்ணம் நிறையா வந்து நான் வந்து பாவக்காய் வச்சு சாப்பிட்டேன். எல்லா காயுமே வந்து நான் நல்லா சாப்பிட்ருவேன். ஆக்சுவலாக நம்ம டின்னருக்கு வந்து ராகிக்குள் தான் இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து மார்னிங்கே 2 பவுலில் வந்து பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட முடியாமல் போச்சு. நம்ம என்றைக்கு டயட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து வெறுப்பேற்ற மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். நம்ம குட்டி சாருக்கு வந்து எக் பொரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எக் பொரோட்டா வாங்கினாங்க. ஸோ நான் வந்து அவங்க பேரை சொல்லி 1/4 பொரோட்டா நானே சாப்பிட்டுட்டேன். பட் நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஐயோ நம்ம வந்து இப்படி சாப்பிட்றோமா அப்படின்ட்டு இருந்தாலும் சிறு சிறு இன்றைக்கு ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டுட்டேன். எல்லாருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது எக் பொரோட்டா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் வந்து கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ நம்மளோட எக் பொரோட்டாவே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து வெயிட் செக் பண்ணோம். தைரியமாக எவ்வளோ வெயிட்டு தான் நம்மளுக்கு வந்து கூடியிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். பட் நம்மளுக்கு வெயிட்லாம் கூடவே இல்லை, வெயிட் வந்து எப்பவும் போல் லாஸ் ஆகிட்டு தான் இருந்தது. அதுக்கு நான் என்ன சீக்ரெட் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வர பார்த்துருங்க. நம்ம வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம போன வீடியோக்காக எப்படி மேஜிக் ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அன்றைக்கி காலையில் மட்டும் அந்த ட்ரிங்க்கை வந்து நான் வந்து குடிச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அன்னைக்கு நான் வந்து ராகி கூழ் கூட மோர் வத்தல் வச்சு செம்மையாக சாப்பிட்டேன். ஸோ அடுத்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்சாக வந்து வரகு ரைஸ், அதோட வந்து டியூஸ்டே அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லோரும் வீட்லேயும் சாம்பார் வைப்போம்.
ஸோ எங்கள் வீட்லேயே அன்றைக்கி சாம்பார் தான். ஸோ சாம்பார் முருங்கைக்கீரை, அதோட வந்து இன்னொரு சைட் பிளேட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் சில்லி. ஸோ இது தான், இது எல்லாத்தையும் வச்சு நல்லா வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல், ஈவினிங் தான் ஒரு 6:30 மேலே, ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் அப்புறம் வந்து ஒரு எக் பப்ஸும் வந்து சாப்பிட்டேன். ஸோ நைட்டு டின்னராக வந்து நான் வந்து ஒரே ஒரு கொய்யா பழமும் வந்து சாப்பிட்டு அன்றைக்கி டின்னரையும் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம இப்போ வந்து வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே மார்னிங் தான். ஸோ வெனஸ்டே மார்னிங் நான் வெயிட் செக் பண்ணும்போது நான் நினச்சேன் கண்டிப்பாக வந்து வெயிட் கூடியிருக்கும் அப்படின்னு நினச்சதான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது வெயிட் செக் பண்ணதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து 73.95 இருந்தோல இப்போ எவ்வளோ இருக்குது ஏறி பார்த்துடலாமா? நம்மளுக்கு வீடியோ எடுக்கிற காலையில் அப்படின்றனால நான் வந்து உங்களுக்கு ஏற மாதிரி ஒரு தடவை வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்கேன்னு சொல்லி நம்ம லைவாக வந்து காட்டணும்ல. ஸோ அதுக்காக இன்னொரு தடவை உங்களுக்கு ஏறி காட்டிட்டுருக்கேன். எஸ், 72.90 வந்துட்டோம். ஏ என்ன கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்களா? நான் வந்து நார்மலாக தான் வந்து சாப்பிட்ருந்தேன், பட் கொஞ்சம் வந்து குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இந்த நாளால் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நைட் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு நாளை மட்டும் யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கும் சாப்பிட்றது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எக் பொரோட்டா. ஸோ நான் வந்து அன்றைக்கி சீட் டேவை வந்து அதை ஆக்கிட்டோம். ஸோ அதை சாப்பிட்டும் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை பார்த்திங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நான் சாப்பிட்டதும் வந்து படுக்காமல் கொஞ்சம் நேரம் என் பையன் கூட வந்து விளையாடுவேன். ஸோ அதுதான் அன்னைக்கு டேயில் வந்து நாங்கள் மாடிக்கு போயிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எப்பவும் ஈவினிங் போல் தான் வாக்கிங் போவேன். நான் இப்போ வந்து இந்த நாலு நாளில் வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, வெறும் வாக்கிங் மட்டும்தான் வந்து பண்ணேன். அதுவும் 8-ஷேப் வாக்கிங் வந்து பண்ணேன். ஸோ அந்த 8-ஷேப் வாக்கிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி வீடியோவை வந்து ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டயட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ரொம்பலாம் ஸ்ட்ரிக்டெல்லாம் லைட்டாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்கோம். ஸோ இதேவே வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் வந்து நான் நிறைய சீட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் சொல்லலை. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவது அன்கண்ட்ரோலாக நம்மளுக்கு இருக்குது சாப்பிடணும் போல் இருக்குன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம், பட் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நாலு நாளில் வந்து இவ்வளோ வெயிட், அதாவது இந்த நாலு நாளே நம்மளுக்கு 1 kg வந்து லாஸ் பண்ணிக்கு. இன்னும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணோம், இன்னும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்போ தான் நம்ம வந்து டயட்குள்ளே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 months வந்து எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணல. ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. இன்னும் போக போக நம்மளோட டயட் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகுது. இது போக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் ஷேர் பண்ண கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டா வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனல் நேம் தான், அதில் போயிட்டு நான் வந்து ஆக்சுவலாக வந்து போஸ்டர்ஸ் போடுவேன். ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் வந்து போஸ்ட் போடுவேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதில் கூட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளைஸ் கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓவராலாக 1 weekல நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் பாய்.